ஹாய், நான் ஸ்னேகா. நான் வந்து ஹோஸ்டல் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் ஃபைனல் இயர் எம்பிபிஎஸ் படிக்கிறேன். 2023 நீட் எக்ஸாம்ஸ் வந்து எல்லாருமே எழுதியிருப்பீங்க, அதோட சக்ஸஸ்ஃபுல் ரிசல்ட்ஸும் நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ஒரு சிலருக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண மார்க்ஸ் கிடைச்சிருக்கும், ஒரு சிலருக்கு கிடைக்காம இருந்திருக்கும். ஒரு சிலருக்கு என்ன டவுட்டுன்னா, இந்த மாதிரி நம்ம எடுத்த மார்க்குக்கு இங்கே வந்து நம்ம படிக்க முடியுமா, எம்பிபிஎஸ் வந்து கனவு நிறைவேற்ற முடியுமா அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்க. அவங்களுக்கான செகண்ட் சான்ஸ் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், நமக்கு வந்து ஃப்ரீ சீட் கிடைக்குமா இல்லை செல்ஃப் ஃபினான்ஸ் சீட் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. சப்போஸ் செல்ஃப் ஃபினான்ஸ்னா நிறைய பேர் வந்து யோசிப்பீங்க, நம்மளால் இவ்வளோ ஃபீஸ் கட்டி இங்கே வந்து தமிழ்நாட்டில் படிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிப்பீங்க. அவங்களுக்கான சொல்யூஷன் தான் வந்து அப்ராட் மெடிக்கல் காலேஜஸ். அப்ராட் சூஸ் பண்ணும்போது பேரண்ட்ஸோட ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் என்னவாக இருக்கும் அப்படின்னா, அங்கே வந்து சேஃபாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கும். நம்ம கிர்கிஸ்தானை பற்றி பார்க்கும்போது அது முஸ்லீம், ஃபுல்லாகவே முஸ்லீம் கண்ட்ரி தான். முஸ்லீம் கண்ட்ரியில் பொண்ணுங்களுக்கு சேஃப்டியை பற்றி ஒரு பிரச்சனையும் இருக்காது, ஏன்னா ஈவினிங்க்கு மேலேயே வந்து போலீஸ் ஃபுல்லாக ரோமிங்கில் தான் இருப்பாங்க. ஸோ அதனால் எந்த ஒரு ப்ராப்ளமும் வேணாம். அப்படியே தான் அங்கேயும் வந்து நமக்கு டீச் பண்ணுவாங்க. ஒரு கிளாஸில் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 15 பேர் மட்டும்தான் அங்கே ஒரு கிளாஸில் இருப்போம். அதனால டீச்சர்ஸ்க்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் உள்ள இன்ட்ராக்ஷன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். நமக்கு ஏதோ ஒரு டவுட்ஸ்னாலும் அவங்களால ஈஸியாக வந்து கிளியர் பண்ண முடியும். நம்ம காலேஜை பொறுத்த வரைக்கும் நம்மளோட இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் வந்து எலாபரேட்டாக நமக்கு சொல்லி கொடுக்கும். அங்கே வந்து எல்லாமே சிசிடிவி கேமராஸ் எல்லாமே ப்ரொடெக்ட் பண்ணுற எல்லாமே தான் இருக்கும். அதனால வந்து சேஃப்டி பற்றி எதுவும் ஹாஸ்டலில் எதுவும் பயப்பட வேணாம். நைட் டைம்லாம் நினச்சி எதுவும் வரி பண்ணிக்க தேவையில்லை. அண்ட் வந்து பேரண்ட்ஸ் மெயினாக வந்து கவலைப்படுற விஷயம் என்னென்னா, அங்கே வந்து ஃபுட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கும். ஃபுட்டை பற்றி நம்ம எதுவும் கவலைப்பட தேவையில்லை. எல்லாமே வந்து இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருக்கிறனால இந்தியன் சட்டி தான் சமைக்கிறாங்க, தமிழ் சட்டி தான் சமைக்கிறாங்க. தமிழ் ஃபுட்டாக தான் இருக்கும், எல்லாமே சாம்பார் பருப்பு பயிர் அந்த மாதிரி தான் இருக்கும் எல்லாமே. அதனால ஃபுட்டை பற்றி எதுவும் வரி நீட் எக்ஸாமில் குவாலிஃபை ஆன ஸ்டூடெண்ட் வந்து பாஸ் ஆகிருந்தாலும் இல்லை ஃபெயில் ஆகிருந்தாலும் ஹோஸ்டல் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் நம்ம வந்து படிக்க முடியும். இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, நீட் பாஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம அந்த 5 இயர்ஸ் முடிச்சு அந்த திரும்பி இந்தியா ரிட்டர்ன் வரும்போது நம்ம வந்து எஃப்எம்சின்னு ஒரு எக்ஸாம் எடுத்து, இது வந்து நீட் பாஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் எஃப்எம்சி எழுத முடியும். சப்போஸ் ஃபெயில் ஆயிருந்தா அப்படின்னா அங்கே படிக்கலாம். ஆஃப்டர் 5 இயர்ஸ்க்கு அப்புறம் அந்த இந்தியாவுக்குள்ள ஒர்க் பண்ண முடியாது. அவுட் ஆஃப் இந்தியா எந்த ஒரு கண்ட்ரியில இல்லை எந்த ஒரு சிட்டியில வேணாலும் நம்ம ஒர்க் நீட் குவாலிட்டி ஆனவங்க பாஸோ ஃபெயிலோ நம்ம ஹோஸ்டல் மெடிக்கல் யூனிவர்சிட்டி காலேஜ் படிக்கலாம். ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு நீட்ல பாஸ் ஆன ஸ்டூடெண்ட் வந்து நம்ம அந்த ஹோஸ்டல் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில 5 இயர்ஸ் முடிச்சு நம்ம ரிட்டர்ன் பேக் டு இந்தியா வரும்போது என்ன அப்படின்னா, நமக்கு வந்து எஃப்எம்ஜின்ற ஒரு எக்ஸாம் எக்ஸாம் வந்து நம்ம எழுதுற மாதிரி இருக்கும். இது வந்து ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேஷன் மட்டும்தான். ஆனா ஃபெயில் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம என்ன பண்ண முடியும், இந்தியாவில் வந்து எஃப்எம்ஜின்ற எக்ஸாம் எழுத முடியாது. அவுட் ஆஃப் இந்தியாவில் நம்ம எங்கனாலும் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னா ஃபெயில் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அங்கே படிக்கலாம். நிறைய பேர் படிக்கிறாங்க, பாஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் படிக்கிறாங்க, ஃபெயிலான ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே நிறைய பேர் படிக்கிறாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நெக்ஸ்ட் எக்ஸாம் வந்து எஃப்எம்ஜிக்கு வந்து ஆல்டர்னேட்டிவாக எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து. ஆனால் வந்து அஃபிஷியலாக இன்னும் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் வரல, பட் 2024 வரும் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சப்போஸ் அந்த நீட் நெக்ஸ்ட் எக்ஸாம் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அப்ராட்ல படிச்சாலும் அந்த நெக்ஸ்ட் எக்ஸாம் நம்ம கிளியர் பண்ணணும். இந்தியாவில் படிச்சாலும் நம்ம வந்து அந்த நெக்ஸ்ட் எக்ஸாம் கிளியர் பண்ணணும். இந்த எக்ஸாம் கிளியர் பண்ண மட்டும்தான் அடுத்து நம்ம போஸ்ட் கிராஜுவேட்ஸோ அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து இன்டர்ன் பண்றதுக்கோ நமக்கு அலோவ் பண்ணுவாங்க. லைசன்ஸ் டாக்டரா வரேன். உங்களோட டவுட்ஸ் எல்லாமே ஒரு அளவுக்கு நான் கிளியர் பண்ணிப்பேன் நினைக்கிறேன். சப்போஸ் இன்னும் வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட கான்டாக்ட் டீடைல்ஸ் கொடுத்து அதுல நீங்க போயிட்டு என்ன கான்டாக்ட் பண்ணி